வாங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. நீங்களே போடுங்க. நல்ல மாமா பொண்டாட்டி நீங்க தானே, எழுந்து வாங்க. சொன்னா கேளுங்க, நீங்களே போடுங்க. நல்லா மச்சா என்னைக்கு எங்களை சமையல் கட்டுக்குள்ள விட்டுருக்கு, உங்களை தானே பக்கத்துலயே வச்சுப்பாரு. வாங்க வந்து சாப்பாடு போடுங்க. மணிமேகலை என்னாச்சு உனக்கு, எந்திரிச்சுவா. என்ன இவ, இந்த கிரையிங் எல்லாம் வேண்டாம். ராசனை மதிக்காதவ இந்த குடும்பத்திலே இருக்க கூடாது. யோ போங்கயா, புள்ள பார்த்து பயப்படுது இல்ல. யாரு இவங்களா, எல்லாம் சும்மா நடிப்பு. அன்பு நீங்க மூணு பேர் கொஞ்சம் வெளியில போங்க. போங்க போங்க. என்னாச்சு அக்கா, நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதனால ஆம்பளைங்க முகத்துல முழிக்க கூடாது. அதனாலதான் நான் ராசு மாமாக்கு கூட தண்ணி கொடுக்கல. அன்பு மாமா கேட்டப்போ சாமிக்கு விளக்கு போடு. என்ன, எந்த காலத்துல இருக்கே நீ? சரி அழாத, இந்த விஷயத்த அவங்க கிட்டயே சொல்லிருக்கலாமே. ஐயோ ஆம்பளைங்க கிட்ட எப்படி சொல்லறது, சொன்னாது பாவம் இல்ல. ஐயோ இது பழைய காலம்க்கா. சரி பரவாயில்ல, அழாத படுத்துக்கோ. என்னவா ரோஷ்னி, வீட்டுக்குள்ள வரக்கூடாதான், அதான் சாமிக்கு விளக்கு போடல. நானும் வர வேண்டாம்னு சொல்லுதேன், அமுச்சு விட்டுருங்க. குட்டி உங்ககிட்ட விளக்கம் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது குட்டி, புரிஞ்சுக்கோங்க போங்க. ஐயோ கூமுட்டைங்களா, ரோஷ்னி வீட்டுக்குள்ள வரக்கூடாது அந்த மூணு நாள். புரிஞ்சுதா, போங்க. போயா போங்க. வெளிவா. மல்லிகா என்னப்பா வந்தது வரதுமே இப்படி பேர ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? வேணும்னா கேட்டு வாங்கி சொல்லு. பிராடுத்தனம் பண்ணா நான் மருமகனாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். கோபிடம் புரிச்சுன கோபிடுன்னு சொல்றேன்ல. அப்பா என்னாச்சுப்பா, இவ வீட்டுக்கார என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? கூப்பிட அவாயாலே சொல்லுவான் பிராடு போய. அவன் மட்டும் இல்ல, உன் வீட்டுக்காரன் சேர்ந்துதான் பிராடு பண்ணிருக்கான். என்னாச்சு மல்லிகா, ஒண்ணுமே புரியலக்கா. புரியத்தான போகுது, குடியிருந்த வீட்டை விட்டுட்டு வந்து ஊராஞ்சத்து கலையறான் வட்டிக்கார போய. கூப்பிட அவன. அப்பா மச்சனை பத்தி தப்பா பேசினா கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன், என்ன எதுவும் சடுப்புன்னு சொல்லுங்க. புருஷன் சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருதுல, எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? ப்ளீஸ் பா, என்னன்னே சொல்லாம இப்படி திட்டினா எப்படிப்பா? ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஆனா சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது. கோபப்படாம என்னன்னு சொல்லுங்க. பாலை வித்து வாய கட்டி வயித்த கட்டி ஒத்தொத்த பைசாவை சேர்த்து வச்சு வள்ளி வாங்கின மூணு ஏக்கர் நிலத்தை இவன் வீட்டுக்காரன் அபகரிக்க பாக்குறான். அவங்க கிட்டவா அபகரிக்கவா,
உங்க சொத்தை அன்பு வச்சு அபகரிக்க பாக்குறாரா? ஏதாவது அடுக்கிற மாதிரி சொல்லுங்கப்பா. உன் வீட்டுக்காரர் அப்ப ரொம்ப நல்லவனாக்க. அப்பா சுத்தி வளைக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அன்பு குட்டியும் ரவி ரமேஷ் கூட சேர்ந்து 100,000 செலவு பண்ணி என் 3 ஏக்கர் நிலத்துக்கு போலி பத்திரம் தயார் பண்ணி எவனுக்கோ விக்க பாத்துருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு புரியல. அன்பு மச்சான் போய் எப்படி இப்படிலாம் செய்வாரு? அதுவும் நம்ம வீட்டு நிலத்தை. யாரோ சொன்னதை கேட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு வார்த்தை பேசுறீங்க, அப்புறம் நான் கேட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்றேன். ஓ புருஷனை தலையில தூக்கி வச்ச ஆடி அசிக்கப்படாத. நான் சொன்னது நிஜமா பொய்யான்னு உன் வீட்டுக்காரனே கூப்பிட்டு கேளு. பொய்யா இருந்ததுன்னா இத கழட்டி என்ன அடிக்க சொல்லு. சான்ஸே இல்லப்பா. பாண்டவர்கள் யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அதுவும் உங்க சொத்துக்கு எப்படிப்பா? அதத்தான் நானும் சொல்றேன். நானும் வள்ளி தூக்கிட்டா போறோம். மல்லிகாவுக்கு செண்பத்துக்கும் தானே அந்த சொத்து. மாமா எனக்கு வேணும்னு கேட்டா நானும் வள்ளி சந்தோஷமா தூக்கி கொடுக்க போறோம். இப்படி பிராடு தானே பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. நீங்க சொன்னா நாங்க நம்பணுமா? அன்பு மச்சான பத்தியும் குட்டி மச்சான பத்தியும் எங்களுக்கு தெரியும். அப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன், பெரிய தப்பு. நீ போன் பண்ணி தம்பிய வர சொல்லு. அப்பா நீங்க கோவப்படாம உட்காருங்க, அவங்களும் வரட்டும். நேருக்கு நேரம் ஒன்னா உட்கார வச்சு பேசினா உண்மை தெரிய போகுது. நீங்க உட்காருங்கப்பா. அப்பா இத்தனை பேர் சொல்றோம்ல, போய் உட்காருப்பா. திருட்டு பசங்களா, ரேவதி சொன்னது சரியா போச்சா? இளைஞ உருப்பிட போறீங்க. ஏனா ஒரு தொழில் தொடங்குறது தப்பான? ஏனா இப்படி புடிச்சிட்டீங்க அண்ணா? இனிமே விவசாயத்தை மட்டும் நம்ப கூடாதுன்னு சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணணும். ரேவதி அவங்களை போக சொல்லு, நான் கொலவெறியில இருக்கேன். குட்டி அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறது யார் லேண்ட்னு உங்களுக்கு தெரியுமா? யாரா இருந்தா நமக்கு என்ன, விக்கிறாங்க வாங்குறாங்க. நான் விக்கிறேன்னு யாருகிட்டயும் சொல்லப்பா. அப்பாவோட ஊரணி தோட்டத்தை பேரை மாத்தி உங்ககிட்ட கொடுத்து ஏமாத்தி இருக்காங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. ஏன் அன்பு இப்படி ஏமாறுவீங்க? என்ன பிள்ளைங்க நீங்க? ஏமா பிள்ளைங்களா, நில விக்கிறன்னா நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? போலி பத்திரத்தை காட்டி ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. பெரிய சுந்தர கட்டி சிட்டா வளர்க்கறன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு உதவாத உதவாக்கார கோம்பைகளை அவங்களை வளர்த்து வச்சிருக்காரு. நம்பி நானும் பொண்ணை கொடுத்து தொலைச்சிட்டேன். ஏமாத்திரவனுங்களை விடவே கூடாதுன்னு. நீ என்ன பொண்ணுங்களோ ஏது பொண்ணுங்களோ எனக்கு தெரியாது. 100,000 ரூபாய் பணத்தை சம்பாதிச்சிருந்து சாப்பாடுல கை வைங்க, அப்படி இல்ல கைய உடைச்சு போட்டுரும் சொல்லிட்டு.
உனக்கெல்லாம் எதுக்கியா மீச? அந்த ஆளு ஒத்த ஆளா உழைச்சு கொட்டுறாரு, ஒத்த ஒத்த பைசாவா ராசு மச்சான் உழைச்சு கொட்டிட்டு இருக்காரு. தனியாலா உழைச்சு கொட்டுறத போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, இல்ல நல்லாவே இருக்க மாட்டேன். இப்ப என்ன உங்க அப்பா சுத்தியா புடிங்கிட்டேன்? பால்காரன் வேலை ஏமாந்துருந்தா அதையும் தான் பண்ணியிருப்பேன். வேஷ்டிதான் தானா ஒதுங்கிருச்சுல, அப்பயாவது நீ யோசிக்க வேணாம். அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு தான் ஏதாவது வேணுமே. எது அதிகம் நான் தான் சொல்லணுமா? மூளை வேணும். நான் கூட என்னமோ இது நினைச்சிட்டேன்.